மற்றொரு அண்மை செய்தி, கோவையில் அழகு நிலைய ஊழியர் கொலை வழக்கில் 3 பேரை சிறையில் அடைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தி, கவிதா, அமுல், திவாகர், கார்த்திக் ஆகியோரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அழகு நிலைய ஊழியர் பிரபு 12 துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில், முன் விரோதத்தால் பெண் நண்பர் கவிதா, அவரது கூட்டாளிகள் திவாகர் ஆகியோருடன் இணைந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் அழகு நிலைய ஊழியர் கொலை வழக்கில் 3 பேரை சிறையில் அடைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பட இருக்கீங்க. விரிவான தகவல். நிச்சயமாக, அதாவது கடந்த 14ஆம் தேதி கோவை குடியூர் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இடது கை கிடைக்கப்பட்டது. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தி, இந்த வழக்குல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 தனிப்படைகள் அமைத்து மொத்தம் 43 போலீசார் வந்து அந்த தேர்தல் வேலையில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில அந்த கை வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அழகு நிலைய ஊழியர் பிரபு என்பவர் கை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 5 நாட்களில் அவரை வந்து கொலை செய்தது யார் என்பதும் தற்போது போலீசார் கண்டுபிடித்து நேற்றைய தினம் அவர்கள் வந்து கைது செஞ்சாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த பிரபுவை வந்து அவரது பெண் நண்பரான கவிதா என்பவர் தனது ஆண் நண்பர்களோடு, அதாவது அமுல், திவாகர் மற்றும் கார்த்திக் ஆகியோருடன் இணைந்து, அதாவது கொடூரமாக 12 துண்டுகளாக அவரது உடலை வெட்டி கொடூரமாக கொலை செய்து குடியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து அதை வீசி சென்றாங்க. இந்த வழக்கு தொடர்பாக 3 பேரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு மேலும் இறந்த பிரபுவின் உடல்களில் 8 பாகங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில 3 பேரும், அதாவது கவிதா, அமுல் திவாகர் மற்றும் கார்த்திக் ஆகிய 3 பேரையும் இன்றைய தினம் JM1 நீதிமன்ற நீதிபதி கோபாலகிருஷ்ணன் துடிந்தூர் போலீசார் வந்து ஆஜர்படுத்தினாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி 3 பேரையும் 15 நாட்கள் வந்து நீதிமன்ற காவலில் வைக்க தற்போது உத்தரவிட்டிருக்கிறாரு. குறிப்பாக பாத்தீங்கன்னா வரும் 6/10/2022 அன்று மீண்டும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறாரு. இதனிடையே பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த 3 பேரையும் வந்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாரும் வந்து திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. விரைவில் அவர்களும் வந்து போலீஸ் காவலில் எடுக்க மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.